இந்த மேடை, இந்த அரங்கம், ஏன் இங்கே பெண்கள் குறைவாக இருக்கிறார்கள்? பெண்கள் அரங்கமாக இதை மாற்றி இருந்தாலும் பெண்கள் குறைவாக இருக்கிறார்கள். காரணம் என்ன என்றால், பெண்களுக்கும் சிந்தனைக்கும் அதிக தூரம், இடைவெளி அதிகம் என்பதான ஒரு கருத்தாக்கத்தை நம்முடைய சமூகம் ஏற்றி வைத்திருக்கிறது. ஜோத்ஸ்னா மிலன் என்கின்ற ஒரு வங்கமொழி கவிஞர் சொல்லுவார், அவள் நடந்து வந்தாள், அவள் நடந்து வந்த பாதையின் பின்னால் இருந்த சுவடுகள் அழிக்கப்பட்டன. அவள் பாதி தூரம் கடந்து வந்த பின்பு திரும்பி பார்த்தாள், அவள் நடந்து வந்ததற்கான அடையாளங்கள் இல்லை, அவளின் பாதச்சுவடுகள் இல்லை, அவள் நடந்து வந்த அடையாளத்தை யாரோ மெனக்கெட்டு அழித்திருக்கிறார்கள். முதல் நூற்றாண்டு தொடங்கி இந்த 21ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பெண்கள் நடந்து வந்த பாதைக்கும் இதேதான் நடந்தது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதனால் தான் எங்களுக்கு பாரதியையும் பெரியாரையும் தெய்வமாக கொண்டாட தோன்றுகிறது, வேற ஒண்ணுமே இல்லை. ஏனென்றால் காலம் காலமாக பெண்ணினமும் ஆணினமும் தோன்றிய காலத்திலிருந்து பெண்ணை பதுமை பெண்ணாக, பதுமை பெண்ணாக, பதுமை பெண்ணாக, சதைக்கோளமாக, முலையாக, இடுப்பாக, அழகாக, நீண்ட கூந்தலாக, வெள்ளை தோலாக, நீண்ட கண்களாக, இப்படி மட்டுமே பார்த்த எங்கள் சமூகத்தில் பாரதி மட்டும்தான் எங்களுக்கு புதுமை பெண் என்ற ஒற்றை வார்த்தையை புதிதாக கற்றுக் கொடுத்திருக்கிறான். பதுமை பெண் இல்லை, நீ புதுமை பெண் என்கின்ற ஒற்றை வேதத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவன் எங்களுடைய பாரதி. அதே போன்றுதான் பெரியார் சொல்லுவார், ஆண்மை இருக்கும் வரை பெண் விடுதலை கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஆண்மை என்கின்ற அந்த கருத்தாக்கம் அழிந்தால் தான் பெண்ணுக்கான விடுதலை சாத்தியமாகும் என்று சொன்னவன் என்னுடைய பெரியார். எங்களுடைய பாட்டிமார்களுக்கெல்லாம் இந்த மேடை கிடைக்கவே இல்லைங்க. அவங்கெல்லாம் சமையலறையில கறி கோடாவே கழிஞ்சு போன வாழ்க்கை அவர்களுடையது. யோசிச்சு பாருங்க, அவளுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டம் எது என்று கேட்டால், அவளுடைய தினசரிகளின் இறுதி கட்டம் எது என்று கேட்டால், அவளுடைய விடியலின் இறுதி கட்டம் எது என்று கேட்டால், அந்த அடுப்பங்கரையின் கதவு மட்டும்தான். அவளுக்கு அதை தாண்டி வெளியே வருவதற்கு வாய்ப்பே இல்லை, படிப்பதற்கு வாய்ப்பே இல்லை, கனவு காண வாய்ப்பே இல்லை, வானத்தை பார்க்க வாய்ப்பே இல்லை, சூரியனை பார்க்க வாய்ப்பே இல்லை, சந்திரனை பார்க்க வாய்ப்பே இல்லை. அவள் நிலத்தை மட்டுமே பார்த்து வாழ வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியது இந்த சமூகம். எங்களுக்கு வானத்தை நிமிர்ந்து பார் என்று சொன்னவன் பாரதி. நிமிர்ந்த நன்னடை, யோசிச்சு பாருங்க, பெண்ணுக்கு யாராவது சொல்லி இருப்பார்களா, நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் என்று என்னுடைய பாரதி எனக்கு கற்றுக் கொடுத்தான். அதனால் தான் நான் இன்றைக்கு உருவாகி இங்கே நிற்கிறேன். அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ, தத்தருகிட தத்தருகிட தித்தோம் என்று அவன் ஆக்ரோஷமாக ஒரு தாண்டவம் ஆட எனக்கு கற்றுக் கொடுத்தான். தோழர்களே, நீ சின்ன நெருப்பாக வேண்டுமானாலும் இரு, ஒன்றுமே இல்லாத அகல் விளக்காக வேண்டுமானாலும் இரு, ஆனால் நீ நெருப்பு என்பதை புரிந்துகொள் என்று எனக்கு பாடம் போதித்தவன் என்னுடைய பாரதி. அதனால் தான் என்னால் ஒரு கவிதையை எழுத முடிந்தது. என்னுடைய கவிதைகள், என்னுடைய படைப்புகளை வைத்தே நான் சில விஷயங்களை இன்றைக்கு சொல்லி செல்லலாம் என்றிருக்கிறேன். நான் வல்லினம் என்கின்ற ஒரு கவிதை. பொதுவாக பெண்களை என்ன சொன்னது நம்முடைய சமூகம், பெண் மெல்லினம், பெண் இடையினம் என்று மட்டுமே சொன்ன இடத்தில் நான் வல்லினம் என்பதை உரக்க சொன்ன ஒற்றை பெண் கவிஞர் ஆண்டாள் பிரியதர்ஷினி என்பதை நான் பெருமிதமாக இந்த மேடையில் பதிவு செய்கிறேன். நான் என்கின்ற கவிதை, என்னுடையது மென்னடை இல்லை, என்னுடையது அன்னநடையும் இல்லை, எனக்கு அன்னநடை தெரியாது, மென்னடை தெரியாது, நான் புயல் என்பதை வெளிப்படையாக சொல்லுகின்ற ஒரு கவிதை. ஆக்ரோஷமானது என் தாண்டவம், தத்தருகிட தத்தருகிட தித்தோம், எனக்கானது ருத்ர தாண்டவம், உச்சம் ஏறுகிறது என் ரௌத்ரத்தின் வெப்பம், அவர்கள் தாக்கும் போதெல்லாம் உருளுகின்றன என் மண்டையோடுகள், வெட்ட வெட்ட முளைக்கும் மண்டையோடுகளுக்கு என் முளைப்பாலை தருகிறேன், உயிர்க்கின்றன மண்டையோடுகள், நானே பிறப்பேன், நானே இறப்பேன், நானே சுமக்கிறேன் என் கருவறையும் கல்லறையும், யாரும் எடுத்து வைக்க முடியாது என் கல்லறைக்கு கல், உடுக்கையும் சூலமும் என் அலங்காரம், ருத்ர தாண்டவம் என் நடை, தீக்கங்கு என் பூமாலை, நான் பேச்சி, நான் தாய்ச்சியுமானவள், முளைப்பாலின் கவிச்சியுடன் நான் சுயம்புவானவள், நான் காளியானவள், நான் கவிதையும் ஆனவள் என்று எழுதியிருக்கிறேன் இந்த கவிதை. எப்படி வந்தது இந்த ரௌத்ரம், எப்படி வந்தது இந்த வெறி, எப்படி வந்தது இந்த நெருப்பு? காரணம், காலம் காலமாக என்னுடைய தோழிகள், என்னுடைய சகோதரிகள், என்னுடைய அம்மாக்கள், என்னுடைய பாட்டிகள் எல்லோருக்கும் காலிலும் கையிலும் தலையிலும் மாட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த இரும்பு சங்கிலிகளின் கனம் தாங்காமல் நாங்கள் அத்தனை பேரும் வெடித்து கிளம்பி இருக்கிறோம். இது இந்திய சூழல், தமிழக சூழல்.
இந்த நேரத்தில் பெண் வாசனை என்று எதை சொல்ல வருகிறேன்? உலகமே வாசனையானது, நமக்கு எல்லோருக்குமே தெரியும். உலகம் வாசனை மயமானது. குழந்தை வாசனை, புன்னகை வாசனை, நெருப்பு வாசனை, சூரியன் வாசனை, சந்திரன் வாசனை, பூக்கள் வாசனை, எழுத்து வாசனை, வார்த்தை வாசனை, இப்படி எல்லாமாக சேர்ந்த வாசனைகளின் தொகுப்பு தான் இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் பெண் வாசனை என்றால் என்ன? பெண் வாசனை பன்னீர் வாசமாக இருக்குமா, மல்லிகைப்பூ வாசமாக இருக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை. பெண் வாசனை நெருப்பு வாசமாக இருக்கும் என்பதை சொல்லுவதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். இரண்டு நூல்கள், நான் படித்த நூல்கள், என்னை பதப்படுத்திய நூல்கள், நம்முடைய இந்தியாவில் எழுதப்பட்ட நூல்கள் அல்ல. சியாரா லியோன் என்கின்ற உலகத்தின் கடைக்கோடியில் இருக்கின்ற ஒரு தேசத்தை பற்றிய ஒரு நூல் அது, த பைட் ஆஃப் த மேங்கோ. மராட்டா கமாரா என்கின்ற ஒரு பெண், ஆப்பிரிக்க பெண், அவள்தான் அந்த கதை, அந்த வாழ்க்கை வரலாற்றின் கதாநாயகி. மராட்டா கமாராவை பற்றிய வாழ்க்கை வரலாறு த பைட் ஆஃப் த மேங்கோ. என்ன நடக்கிறது அந்த நாவலில், அந்த வாழ்க்கை வரலாற்றில்? ஒன்றுமே நடக்கவில்லை. அதிகமாக ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, சியாரா லியோன் என்கின்ற நாட்டில் ஒரு ஆயுத புரட்சி நடக்கிறது. அந்த ஆயுத புரட்சி நடக்கும்போது அவர்கள் கிராமங்களை சூறையாடுகிறார்கள். இந்த மராட்டா கமாரா இருக்கின்ற ஒரு கிராமம் என்பது 15 வீடுகள், ஒரு 100 காளை மாடுகள், பசுமாடுகள், இவற்றை வைத்து தான் சோழ கொல்லையில் அவர்களுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. வெறுமே மண் குடிசைகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சியாரா லியோன். யுனெஸ்கோவின் பட்டியலில் மனித வளர்ச்சி என்கின்ற அந்த அட்டவணையில் சியாரா லியோன் என்பது கடைசியாக இருக்கின்ற ஒரு தேசம். ஆனால் மனித வளர்ச்சி என்கின்றதை தாண்டி அந்த ஆன்ம வளர்ச்சியில் அது முன்னிலையில் இருக்கிறது என்கிறதை சொல்லுகின்ற ஒரு நூல் தான் த பைட் ஆஃப் த மேங்கோ. ஆயுத புரட்சியாளர்கள் கிராமம் கிராமமாக சூறையாடி வருகிறார்கள். இந்த மராட்டா கமாராவோட கிராமத்துக்கும் வர்றாங்க. வீடுகளை சூறையாடி அந்த கால்நடைகளை எல்லாம் அழித்து ஒழித்து விட்டு அந்த கிராமங்களில் இருக்கிற மக்களை எல்லாம் அவர்கள் சின்னாபின்னமாக்குகிறார்கள். மராட்டா கமாரா வன்முறைக்கு ஆளாகி ஒரு கேள்வி அவள் முன் வைக்கப்படுகிறது. அங்கே இருக்கின்ற பாறை மேலே அவள் கையை வைக்க சொல்றாங்க. கையை வச்சுட்டு உனக்கு எந்த கையை வெட்டணும், வலது கையவா இடது கையவா? புரட்சியாளர்கள் இவளிடம் கேள்வியை கேட்கிறார்கள். மராட்டா கமாரா சொல்றா, கையை வெட்டுறதுக்கு பதிலாக நீங்கள் என் கழுத்தை வெட்டிடுங்க, என் உயிர் போயிடும், கை இல்லாமல் நான் எப்படி வாழ்வேன்? இல்லை, உன்னுடைய தேசத்தின் அதிபருக்கு நீ ஓட்டு போடக்கூடாது, அதற்கு உனக்கு கை இருக்கக்கூடாது, விரல்கள் இருக்கக்கூடாது, அதனால் உன்னுடைய கை ஏதாவது ஒன்றை வெட்டுவோம், எது என்பதை நீ முடிவு செய்து சொல். அவள் எப்படி சொல்லுவாள், எனக்கு வலது கை வேண்டுமா இடது கை வேண்டுமா என்று? நாங்களே முடிவு செய்து கொள்கிறோம் என்று தீவிரவாதிகள் அவள் பாறையில் மீது அவள் கையை வைத்து இரண்டு கையவும் ரத்தம் சொட்ட சொட்ட வெட்டி எடுக்கிறார்கள். இரண்டு கையும் காணாம போயிருது ஒரே நிமிஷத்துல. குருதி வழிகிறது, மொக்கையாகி விட்டது கை. அவள் மயங்கி போகிறாள் அந்த இடத்துலயே. குக்கிராமம், எந்த வசதியும் இல்லாத, எந்த வளர்ச்சியும் இல்லாத ஒரு ஆப்பிரிக்க தேசத்து கிராமம். ரத்தம் கொட்டி கொண்டே இருக்கிறது, மருத்துவ வசதி எதுவும் கிடையாது, அவளை கவனிப்பதற்கும் யாரும் கிடையாது. ஏனென்றால் எல்லோருமே ஒரு கால் வாங்கப்படுகிறார்கள், ஒரு கை வாங்கப்படுகிறார்கள், காது அறியப்படுகிறார்கள், மூக்கு அறியப்படுகிறார்கள். இதெல்லாம் இந்த 21 நூற்றாண்டில் நடந்து கொண்டிருக்கிற நிஜம். நாம இன்னமும் கருப்பு தோலை பத்தி பேசிட்டு இருக்கோம், வெள்ளத்தோலை பத்தி பேசிட்டு இருக்கோம். பெண்களுக்கு நிகழ்த்தப்படுகின்ற கொடுமைகள் உலகெங்கும் ஒரே மாதிரிதான் இருக்கு தோழர்களே. ரெண்டு கையும் போனது பின்பு அவள் மயக்கமாகி குருதி எல்லாம் வெளியே பின்பு கிட்டத்தட்ட 10 மணி நேரம் கழித்து அவள் மயக்கம் தெளிந்து எழுகிறாள். யாருமே இல்லை உதவி செய்வதற்கு. கிராமம் கிராமமாக நடக்க துவங்குகிறாள். அவளுடைய பெற்றோர்களும் கொல்லப்படுகிறார்கள், எல்லோரும் கொல்லப்படுகிறார்கள். கிராமம் கிராமமாக நடந்து நடந்து அந்த சியாரா லியோன் என்கின்ற நாட்டை கடந்து ஒரு ஆற்றை கடந்து போகும்போது அவளுக்கு தண்ணி தாகம். என்ன பண்ணுவா அவ? இயல்பா நம்ம ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் சொல்லுவோம்ல, தண்ணி தாகம்னு உடனே கையை எடுத்து இப்படி குடிக்கலான்னு போவா. அப்பதான் அவளுக்கு தெரியுது, ஓ கையே இல்ல. என்ன செய்யற? தரையோட படுத்துக்கிட்டு அந்த ஆத்துல தண்ணிய நக்கி நக்கி குடிக்கிறா. ஒரு பெரியவர் வர்றார் அந்த நேரத்துல. ஐயா பசிக்குது, ஏதாவது இருந்தா கொடுங்க. அவருக்கும் தெரியும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது. ஒரு மாம்பழத்தை கொடுக்கறாரு. டக்குன்னு கை நீட்டி வாங்க பாக்குறா. அவளுக்கு அப்பவும் புரியல கை இல்லை அப்படிங்கிறது.
அந்த பெரியவர் அந்த மாம்பழ த பைட் ஆஃப் த மேங்கோ, அதுதான் அந்த நாவலின் பெயர். அந்த வாழ்க்கை வரலாறு நாவல் இல்லை, பைட் ஆஃப் த மேங்கோ. அந்த மாம்பழத்தை அவள் வாயில் வைக்கிறாள், அவள் கடித்து சுவைத்து தனக்கு உயிரேற்றிக் கொள்கிறாள் என்பதனால் அந்த ஒற்றை நொடியை நிலைநிறுத்துவதற்காக எழுதப்பட்ட நூல் தான் த பைட் ஆஃப் த மேங்கோ பை மராட்டா கமாரா. வாங்கி படித்து பாருங்கள். எங்களை யாருமே மனுஷியாவே சேர்த்துக்கிறது இல்லையே, நாங்களெல்லாம் ஒரு பொருள், ஒரு கமாடிட்டி. உங்களுடைய கோபத்துக்கும் உங்களுடைய வெறுப்புக்கும் உங்களுடைய ஆக்ரோஷத்துக்கும் எங்கள் மீது ஏதாவது வன்முறையை செலுத்தி கொண்டே இருப்பது தான் இந்த சமூகத்தின் வழக்கமாக இருக்கிறது. அப்புறம் இந்த பெண் படிப்படியாக பயணம் செய்து லண்டனுக்கு வந்து அங்கே தன்னுடைய கைகளுக்கெல்லாம் சிகிச்சை செய்து இப்போது அவள் என்னவாக இருக்கிறாள் என்றால், யுனெஸ்கோவில் இந்த மாதிரி போர் குரூரங்களுக்கு எதிரான அம்பாசடராக பணி செய்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கு இன்னமும் ரெண்டு கையும் கிடையாது, அந்த அட்டப்படத்திலேயே மொக்கையான ரெண்டு கையோட தான் அவள் இருப்பா. பாருங்க அதை எடுத்து. இன்னும் ஒரு நாவல் டெசர்ட் ஃப்ளவர், பாலைவனப்பூ. இதுவும் நாவல் நாவல்னே சொல்லிட்டு இருக்கேன், ஏன்னா புதினத்தை விடவும் மிகவும் ஆச்சரியப்படத்தக்க வகையில் நம்ப முடியாத வகையில் இருக்கின்ற வாழ்க்கை வரலாறு இது. இதை இந்த வாழ்க்கை வரலாறு யாருடையது என்றால் வாரிஸ் டைரி என்கின்ற ஒரு பெண். இவளும் ஆப்பிரிக்க தேசத்தை சேர்ந்தவள். இவளுக்கு என்ன நடக்குது இப்போது? மிக சமீபத்தில் யுனெஸ்கோவால் உலகம் முழுக்க பேசப்பட்ட ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன், எல்லா பெண் குழந்தைகளுக்கும் இந்த குரூரம் நடந்து கொண்டிருக்கிறது ஆப்பிரிக்க தேசத்தில். ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன், FGM, போட்டு பாருங்க கூகுளில். இதே வாரிஸ் டைரிக்கும் இது நடந்தது. இந்த பெண் வாரிஸ் டைரி என்பவளும் அவளுக்கு டியூ லைட்ஸை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ஏன்னா அவளுடைய ஊரில் அவளுடைய கிராமத்தில் விளக்குகளே கிடையாது. சாயங்காலம் 6 மணிக்கு மேலே எல்லாம் இருட்டில் லாந்தர் விளக்கை வச்சுட்டு தான் இருந்திருக்காங்க. அவளும் லண்டனுக்கு தப்பி சென்று ரெட் கிராஸ் மூலமாக லண்டனுக்கு தப்பி சென்று அங்கே படித்து வேலை பார்த்து அதே யுனெஸ்கோவில் இந்த ஜெனிட்டல் மியூட்டிலேஷனுக்கு எதிரான அம்பாசடராக அவள் நியமிக்கப்பட்டு இப்போது அந்த ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன் என்பது உலகளாவிய அளவில் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதற்கான ஒரு வாழ்க்கை வரலாறு தான் டெசர்ட் ஃப்ளவர். நம்மெல்லாம் இங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு பரு வந்தால் அழறோம், நகம் முடஞ்சு போச்சுன்னா அழறோம். நாம் கனவு காணக்கூட முடியாத அளவுக்கு கொடுமைகள் பெண்களுக்கு எதிராக இந்த நாட்டில், இந்த தேசத்தில், இந்த பூமியில், இந்த பிரபஞ்சத்தில், இந்த உலகத்தில் தொடர்ந்து ஏதோ ஒரு மூலையில் நடந்து கொண்டே இருக்கிறது. குழந்தைகளே, தோழர்களே, இவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை வாங்கி படித்து பாருங்கள். பலவிதமான உயிர்கள் என்னென்ன வலிகளை அனுபவிக்கின்றன, பலவிதமான உயிர்கள் என்னென்ன கண்ணீரை வடிக்கின்றன என்பதையெல்லாம் நமக்கு சொல்லுகின்ற ஆத்மாக்கள் தான் புத்தகங்களாக அங்கே உலவிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு புத்தகம் என்பது ஒரு ஆசிரியரின் உயிர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது வெறுமே வெறுமே பேஜஸ் இல்லை, வெறும் தாள் இல்லை, வெறும் கருப்பு இல்லை, அச்சு மை இல்லை, ஒவ்வொன்றும் உயிர். நூலின்றி கிடையாது என் இருப்பும் என் இறப்பும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விளையாட்டு இருக்கு இல்லங்க, விளையாட்டு ஆண்களுக்குன்னு ஒரு விளையாட்டு இருக்கு, கபடி. நீங்க பாருங்க என்ன விளையாடுவாங்க, கபடி. அந்த விளையாட்டை எப்படி விளையாடணும், கோட்டை தாண்டி போய் அடுத்தவங்களுடைய இடத்துல போய் விளையாடணும். பெண்களுக்கு என்று ஒரு விளையாட்டு வைத்திருக்கிறார்கள், பாண்டி ஆட்டம்னு பேர். 5 கட்டம் இருக்கும், கோட்டுக்குள்ளேயே கால் இருக்கணும், கோட்டு மேல பட்டாலோ கோட்டை தாண்டினாலோ அவுட்டு. ஒரு விளையாட்டில் கூட பெண் என்பவள் கோட்டை தாண்டிவிடக் கூடாது என்று நினைத்த சமுதாயம் தான் இந்த சமுதாயம். இன்னும் ஒன்று சொல்லட்டுமா, சமணர்களில் 24 தீர்த்தங்கரர்களில் ஒருவர் பெண், மல்லிபாய் அவருடைய பெயர். சமண மதத்தை படித்தவர்களுக்கு தெரியும், மல்லிபாய் என்பவர் ஒரு புரட்சிகரமான பெண். அவர் கலகம் செய்து தன்னுடைய உயர்வை அடைந்தார். அவர் இறந்து போன போது வரலாறு எப்படி திரிக்கப்பட்டது தெரியுமா? மல்லிபாய் என்கிற பெண்மணி மல்லிநாதர் என்கிற ஆணாக சித்தரிக்கப்பட்டு சமண மதம் நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறது. பெண் என்பவளுக்கான இடம் சமூகத்தில் வரலாற்றில் இதுதான்.
நான் கனடாவிற்கு பேச போயிருந்தேன் நண்பர்களே. அங்கே தமிழ் பெண் ராதிகா சுசபேசன் அப்போது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். அவர் ஒரு செய்தியை எனக்கு சொன்னார். எனக்கு மிகுந்த அதிர்ச்சியாக இருந்தது. 1916 கனடாவில் எமிலி மார்ஃபி என்கிற ஒரு பெண் முதல் பெண் நீதிபதியாக பதவியேற்கிறார். அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? ஒரு சட்டம் இருக்கிறது, 1869 இயற்றப்பட்ட சட்டம். அந்த சட்டத்தின்படி மனிதர்கள் என்றால் பல ஆண்கள் சேர்ந்தவர்கள் மனிதர்கள். மனிதன் என்றால் ஒரு ஆண். ஆக பெண் என்பவள் மனித இனத்திற்குள்ளேயே வரமாட்டாள். இந்த நீதிபதி பதவி என்பது மனிதர்களுக்கானது. அதனால் எமிலி மார்ஃபி இந்த பதவியில் இருக்கக்கூடாது என்று அவருக்கு எதிராக கோஷங்கள் கிளம்பின. அப்போதைய கனடா பிரதமரே அதை எதிர்த்தார். எமிலி மார்ஃபி அதை கண்டு பயப்படவில்லை. அவர் செனட்டராக போட்டியிட வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் அந்த பதவிக்காக விண்ணப்பிக்கிற பொழுது அவருடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படுகிறது. ஒரே காரணம் என்ன தெரியுமாங்க? நீ மனுஷியே இல்லை. ஏன் மனுஷியே இல்லை? பெண் என்பவள் மனித இனத்திற்குள்ளேயே வரமாட்டாள். மனிதன் என்றால் அது ஆணை மட்டும்தான் குறிக்கும் என்று பிரிட்டிஷ் வட அமெரிக்க சட்டம் சொல்வதால் எமிலி மார்ஃபிக்கு இந்த தகுதி கிடையாது என்று சொன்னார்கள். அவள் உடனே ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்தினாள். 4-5 பெண்கள் சேர்ந்து கனடாவின் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள். அதன் பின்பு வந்த கனடா பிரதமர் எமிலி மார்ஃபிக்கு எதிராக பல்வேறு காய்களை நகர்த்தினார். ஆனால் அதன் பிறகு வந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி லார்ட் சான்கி என்பவர்தான் எமிலி மார்ஃபி செனட்டராக போட்டியிடலாம், பெண் என்பவளும் மனிதன் என்கிற அந்த அடையாளத்திற்குள் வருவாள் என்று தீர்ப்பு சொன்னார். ஏன் தெரியுமா? எங்களையெல்லாம் மனிதன் என்கிற அந்த அடைப்பிற்குள்ளேயே கொண்டு வராமல் இப்படியெல்லாம் வைத்திருந்த காரணத்தால் தான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் திரும்ப திரும்ப நாங்கள் பெண்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று நான் அவரிடத்திலே சொன்னேன். உழைப்பாளர் சிலையை பார்த்திருக்கிறீர்களா? உங்களுக்கு அவர்களுடைய கடின உழைப்பு தெரியலாம், வறுமை தெரியலாம், ஏழ்மை தெரியலாம். எனக்கு என்ன தெரிகிறது தெரியுமா? உழைப்பாளர் சிலை என்பது ஆணாதிக்கத்தின் அடையாளம். காரணம், உழைக்கிற அந்த 4 பேரில் ஒரு பெண் கூட இல்லை என்று சகோதரி பேசினார். தேவி பிரசாத் ராய் சௌத்ரி என்பவர் தான் அந்த சிலையை வடிவமைத்தார். காந்தி கையிலே கைத்தடியை பிடித்துக் கொண்டு நடக்கிற ஒரு சிலை இருக்கிறது இல்லையா? அதையும் அதே தேவி பிரசாத் ராய் சௌத்ரி தான் வடிவமைத்தார். உழைப்பு என்பதை கூட ஆண்களுக்கானது என்று வைத்திருக்கிறது இந்த சமுதாயம் என்றுதான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஔவையை பற்றி ஒரு செய்தி சொல்ல வேண்டும் நண்பர்கள். ஔவை என்றால் மூதாட்டி என்று அர்த்தம். அவளுடைய இயற்பெயர் கூட நமக்கு தெரியாது. வயசான ஒரு பாட்டியை வச்சிருக்கோம், ஔவை பாட்டின். ஔவை பாட்டி அப்படித்தான் இருந்தாளா நமக்கு தெரியுமா? இல்லை. சொல்லட்டுமா? ஔவை என்பவள் நமக்கு ஆத்திச்சூடி தந்த, நீதி இலக்கியத்தை தந்த ஔவை என்பவள் வயதான மூதாட்டி கிடையாது. அவள் வாலிப பருவத்திலே இருந்தவள். ஆனால் அவள் மீது முதுமை ஏற்றப்பட்டது. சொல்லட்டுமா? கரிகால் பெருவளத்தான் இருந்தான் தஞ்சையில. தஞ்சையை ஆட்சி செய்து கொண்டிருந்தான் இளம் சென்னி அவனுடைய தந்தை. அவனுக்கு பிறகு ஆட்சிக்கு வருகிறான் கரிகால் பெருவளத்தான். சின்னஞ்சிறு சிறுவன், சிறு வயதிலேயே அரியணை ஏறுகிறார். ஒரு வழக்கு வருகிறது அவனிடத்திலே. 2 பேர் வந்தார்கள். கரிகால் பெருவளத்தானை பார்த்தார்கள், நீயா தீர்ப்பு செய்யல போகிறாய்? 2 பேரும் பேசிக் கொண்டார்கள். ஐயோ, இதற்கு முன்னால் இருந்த இளஞ்சென்னி இருந்தால் நன்றாக தீர்ப்பு சொல்லி இருப்பான். இவன் மிக சிறுவனாக இருக்கிறானே, நமக்கு நியாயமான தீர்ப்பு கிடைக்காது என்று அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போதே கரைக்குள்ளே வந்தான். தன்னுடைய தோற்றத்தை ஒரு வயது முதிர்ந்தவனாக மாற்றிக்கொண்டு அரியணையில் வந்து அமர்ந்தான். சொல்லுங்கள் மன்னர், என்னிடம் இந்த தீர்ப்பை விசாரிக்க சொல்லியிருக்கிறார், வழக்கை விசாரிக்க சொல்லியிருக்கிறார், சொல்லுங்கள். தீர்ப்பு முடிஞ்சது. முடிஞ்சனா 2 பேரை கையெடுத்து கும்பிட்டாங்க. இதுக்குதான் ஒரு பெரிய மனுஷன் வேணுங்கிறது. நல்ல வேலை, நல்ல தீர்ப்பா சொன்னீங்க. கரிகால் பெருவளத்தானுக்கு நன்றி சொல்லிடுங்க. அவர் வேஷத்தை களைச்சிட்டு உங்க நன்றியை ஏத்துக்கிறேன். இந்த செய்தியை பழமொழி 400 பேசுகிறது. உரைமுடிவு காணான் இளமையோன் என்று நரைமுது மக்கள் உவப்ப நரைமுடித்து சொல்லால் முறை செய்தான் சோழன், குளவிச்சை கல்லாமல் பாகம் படும் என்று பழமொழி 400 இந்த சம்பவத்தை பேசுகிறது. ஒரு அரசனாக இருக்கக்கூடியவன் கூட வயதிலே சிறியவனாக இருந்தால் அவனுடைய அறிவுரையை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் இருந்த சமுதாயத்தில் ஔவை என்கிற இளம்பெண் சொன்ன செய்திகளை இந்த சமுதாயம் எப்படி ஏற்றிருக்கும்? அதனால்தான் முதுமை என்பது ஔவையின் மீது வலிந்து திணிக்கப்பட்டது, ஔவையின் மீது வலிந்து ஏற்றப்பட்டது. ஒருத்தர் கேட்டார் இல்லையா, ஏங்க எப்ப பார்த்தாலும் பெண்கள் பெண்கள்னு பேசுறீங்கன்னு? இதுதாங்க காரணம், இதுதான் காரணம்.
விளையாட்டில் கூட பெண் கோட்டை தாண்டி விடக் கூடாது என்று நினைக்கிற சமுதாயத்திலிருந்து வந்த காரணத்தால், பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட சோஃபியா என்கிற பெண் ஆண் வேடம் அணிந்து படித்த செய்தியை நாம் படித்திருக்கிறோம். மல்லிபாய் என்கிற சமண துறவியாக இருந்த பெண் வரலாற்றிலே மல்லி நாதர் என்று மாற்றப்பட்டு திரிக்கப்பட்டிருக்கிற காரணத்தால், உழைப்பாளர் சிலையில் ஒருவர் கூட பெண்ணாக இல்லாமல் போன காரணத்தால், எமிலி மார்ஃபி பெண் என்பவள் மனிதன் என்கிற இடத்திற்குள் வரமாட்டாள் என்று அவமானப்படுத்தப்பட்டதால், பெண்கள் எல்லோரும் அவமானப்படுத்தப்பட்டதால் நாம் திரும்ப திரும்ப இதை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் என்பது இங்கே இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு ஏதாவது ஒரு சில நல்ல செய்திகளை சிந்தனைகளை சொல்ல வேண்டும் என்பதுதான். நான் பேசிய அனைத்தும் காற்றிலே போகக்கூடிய செய்திகள் அல்ல, அதை நான் ஒரு விதையாக பார்க்கிறேன். நீங்கள் எல்லாம் விளைநிலம், நான் அந்த விதைகளை தூவி இருக்கிறேன். அதில் ஒன்றையாவது நீங்கள் பற்றி கொண்டு ஏதேனும் ஒரு நல்ல சிந்தனையை உங்கள் உள்ளத்தில் விருட்சமாக வளர்த்தெடுத்தீர்கள் என்று சொன்னால், அதுதான் நான் பேசியதற்கு ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.